ஹாய் எவ்ரிவன், உங்கள் அனைவரையும் இந்த புதிய மாதம் பிப்ரவரி 1ஆம் தேதி சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த முதல் நாளில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்ஸ்ஃபர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரி. இந்த ஆக்ஸ்ஃபர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரி வந்து ஆங்கில மொழியின் முதன்மை வரலாற்று அகராதியாக இருக்குது. இந்த டிக்ஷனரியோட பணிகள் வந்து எப்போ ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 1857ஆம் ஆண்டுலேயே ஆரம்பிச்சிச்சு. இப்படி தொடர்ந்த இந்த பணிகள் 1884ஆம் ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதி அன்று தான் நியூ இங்கிலீஷ் டிக்ஷனரி ஆன் ஹிஸ்டாரிக்கல் பிரின்சிபிள்ஸ், அதாவது வரலாற்று கோட்பாடுகள் குறித்த புதிய ஆங்கில அகராதி வெளியிடப்பட்டது. இது ஃபிலாலஜிக்கல் சொசைட்டி நிறைய மெட்டீரியல்ஸை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதை கொண்டு தான் இது நிறுவப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் 1895ஆம் ஆண்டில் ஆக்ஸ்ஃபர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரி அப்படின்ற பெயரில் முதன் முதலாக அதிகாரப்பூர்வம் இல்லாத, அதாவது அன்அஃபிஷியல் முறையில் இந்த டிக்ஷனரியோட தொடரின் அட்டைகள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. 1928ஆம் ஆண்டில் முழு அகராதியும், அதாவது முழு டிக்ஷனரியான அந்த 10 வால்யூம்ஸும் சேர்த்து முழுமையாக வெளியிடப்பட்டது. 1933ஆம் ஆண்டிலிருந்து ஆக்ஸ்ஃபோர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரி என்ற தலைப்பில் தான் இந்த டிக்ஷனரியுடைய ஒர்க்ஸ் எல்லாமே, எல்லா வால்யூம்ஸுமே அச்சிடப்பட ஆரம்பிச்சுது. ஸோ இது எல்லாமே முழுமையாக ஆக்ஸ்ஃபோர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரி என்ற பெயரில் மாற்றப்பட்டது. 21728 பக்கங்கள் கொண்ட 20 வால்யூம்ஸ் உடைய செகண்ட் எடிஷன் டிக்ஷனரி வந்து 1989ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்டது. இந்த டிக்ஷனரியோட தேர்ட் எடிஷன் பார்த்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டு வரைக்கும் பாதி நிறைவேறி இருந்திருக்கு. அகராதியின் முதல் மின்னணு பதிப்பு, அதாவது இந்த டிக்ஷனரியோட ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் வெர்ஷன் வந்து 1988ல் வெளியானது. இந்த ஆன்லைன் வெர்ஷன் வந்து 2000ஆம் ஆண்டிலிருந்தே இது அவைலபிளாக இருக்குங்க. 2014ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 1 மாதத்தில் 2 மில்லியன் மக்கள் வந்து இந்த பக்கத்தை பார்க்குறாங்களாம். சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ப்ரெஸ் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அடுத்து வருகிற தேர்ட் எடிஷன் வந்து ஆன்லைனில் எலக்ட்ரானிக் ஃபார்மில் தான் வெளியாகும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரியுடைய முதல் பதிப்பு பார்த்தீங்கன்னா 1884ஆம் ஆண்டு இந்த பிப்ரவரி 1ஆம் தேதி தான் வெளியிடப்பட்டது. பாருங்கள், இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரி, இந்த டிக்ஷனரி எல்லாமே எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய அறிவை வந்து இன்னும் மேம்படுத்தி கொள்ள, நமக்கு தெரியாத காரியங்களை தெரிஞ்சுக்கொள்ள. ஸோ இங்கிலீஷில் இருக்கிற சில வார்த்தைகள் நமக்கு புரியாது, அதனுடைய மீனிங் என்ன நமக்கு தெரியாது, அது எதுக்காக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு தெரியாது. ஸோ இதையெல்லாம் நம்ம அறிந்து கொள்கிறதுக்காகத்தான் நம்ம டிக்ஷனரிஸை பயன்படுத்த ஆரம்பித்தோம். படிக்கிற பிள்ளைங்க இருக்கிற எல்லா வீட்லேயுமே கண்டிப்பாக இந்த இங்கிலீஷ் டிக்ஷனரி இருக்கும். ஸோ இது வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிக்ஷனரி தான் இல்லையா. ஸோ இப்போ இந்த டிக்ஷனரி எல்லாமே மொபைல்லையே நம்ம வந்து உடனே ஓப்பன் பண்ணி, உடனே நீங்கள் கூகுளில் தட்டிங்கன்னா உடனே வந்து அதனுடைய பேஜுக்கு போயிடும். ஸோ அங்கேயே போய் நீங்கள் ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரியிலிருந்தும் அதனுடைய மீனிங், இங்கிலீஷ் வார்த்தைக்கான மீனிங்கை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இப்படி ஆங்கிலத்தில் நம்ம கம்யூனிகேட் பண்ணி நம்ம செய்ய வேண்டிய பல காரியங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி. அதே போல் நம்ம வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்து நமக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தருகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு டிக்ஷனரி இருக்குங்க, அதுதான் பரிசுத்த வேதாகமம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. பாருங்க, தேவனுடைய வார்த்தை, தேவன் நமக்கு கொடுத்த இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு பயனுள்ளதா இருக்குது பாருங்களேன். எல்லாவற்றையுமே எது சரி எது தவறு அப்படின்றத நம்ம பிரிச்சு பார்க்கத்தக்கதாக, நம்முடைய விருப்பம்னு ஒன்று இருதயத்தில் இருக்கோங்க. நம்ம ஒரு மைண்ட்ல வந்து ஒன்று திங்க் பண்ணிச்சிருப்போம், இதுதான் கரெக்டு இது தப்பு அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் உண்மையாகவே எது சரி எது தவறு அப்படின்றத நமக்கு வெளிப்படுத்தி காட்டக்கூடியது தேவனுடைய வார்த்தைகள் தான். ஸோ இந்த வார்த்தைகள் மூலமாக தான் எல்லா காரியத்தையுமே நாம் பிரித்து பார்க்க முடியும். ஏன்னா நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய பார்க்குற பார்வை எல்லாமே வேற மாதிரி இருக்கும் இல்லையா. நாம் எந்த காரியத்தை குறித்து நம்ம மைண்டில் ஒரு இமேஜினேஷன் வச்சுருப்போம், ஆனால் அப்படி இருக்காது. ஏன்னா தேவன் பார்க்குற விதமாக நாம் பார்க்க முடியாது. ஸோ தேவன் பார்க்குற விதமாக நாம் பார்க்கணுன்னா அதற்கு தேவ வசனத்தை நாம் படிக்கணும். ஸோ இப்படி நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற வார்த்தைகளை படிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா பகுதிகளுக்கான அர்த்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள், அனுமதிக்கப்பட்ட காரியங்கள், இது எல்லாம் எதனால் நடந்துச்சு அப்படின்றதற்கான எல்லா மீனிங்கும் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பரிசுத்த வேதாகமத்தில் தான். ஸோ இந்த டிக்ஷனரி நம்முடைய லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
பாருங்கள், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கு தான். பாருங்கள், நம்ம இருதயத்தில் ஒரு நினைவு வச்சுட்ருப்போம். அதே மாதிரி நம்ம யோசிக்கிற எண்ணத்தை பற்றி யோசிக்கிறோம் அப்படின்றத இருக்குது இல்லையா. ஸோ இது எல்லாவற்றையுமே அதை வந்து அலசி ஆராய்ஞ்சி அதனுடைய சிந்தனை எங்கிருந்து வந்துச்சு, ஏன் இப்படிப்பட்ட நினைவுகள் வருது, நம்மளுடைய யோசனைகள் ஏன் இப்படி இருக்குது. ஸோ இதை எல்லாவற்றையும் வகையறுத்து இதில் சரியானது எது, தவறானது எனது, நம்ம எந்த நோக்கத்தின்படி எந்த யோசனையின்படி நம்ம நடக்கணும் அப்படின்றத நமக்கு வகையறுத்து காட்டுகிறது தான் இந்த பரிசுத்த வேதாகமம். ஸோ இந்த டிக்ஷனரியை உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் படிக்க மறக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கண்டிப்பாக தேவனுடைய வார்த்தையை தியானிக்கணும். அது உங்களை என்ன பண்ணுமா, வழி நடத்துமா. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. பாருங்கள், தேவனுடைய வசனம் நம்ம போகிற பாதை, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கடந்து போகிற பாதை வந்து இருளாக இருந்தாலும் அதில் வெளிச்சமாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை தான். ஸோ அந்த வார்த்தையை நம்ம பிடிச்சு கொண்டு நடக்கும் பொழுது அங்கே என்ன இருக்குமா, நம்ம பாதைக்கு வெளிச்சம் கிடைக்கும். அந்த வெளிச்சத்தில் நம்ம நடக்கும் பொழுது நம்ம எந்த பாதையில் போயிட்டுருக்கோம், நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்றத நாம் அறிந்து கொள்ள முடியும். சிலர் சொல்லலாம், எவ்வளோதான் அந்த பைபிள் வேர்சஸ்லாம் படித்தா கூட எங்களுக்கு வந்து அந்த அர்த்தம் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால் பலர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய பாஸ்டர்ஸ் இல்லைன்னா வந்துட்டு வேதத்தில் வந்து நல்ல தீர்ன்னு அவங்கக்கிட்ட போய் கேட்பாங்க. ஸோ இதில் வந்து வேதத்தில் இருக்கிற அவங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்குவாங்க. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் தவறே கிடையாதுங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வகையில் உங்களை வழி நடத்துகிறவங்கிட்டலாம் உங்களுடைய சந்தேகங்களை கண்டிப்பாக கேட்டுக்கலாம். ஆனால் எல்லா நேரங்களையுமே நம்முடைய சந்தேகங்களுக்கு எல்லாராலையும் பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலையில் இருக்க மாட்டாங்கங்க. அதனால் நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது, அதை தியானிக்கும் பொழுது நமக்கு சில காரியங்கள் புரியல அப்படின்னா தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறபடினால அதனுடைய விளக்கத்தை உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு புத்தியை தெளிய பண்ணுவார். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்கள்கிட்ட தான் உயிரோடு பரலோகத்திற்கு எழுமி போனதுக்கப்புறமா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வந்து உங்களுக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ அவர் வந்து உங்கள் எல்லாரையுமே சத்தியத்துக்குள்ளே நடத்துவார் அப்படின்னு சொன்னார். அதே போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கப்புறமா சீஷர்கள் எல்லாரும் கூடி ஜபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு மத்தியில் இறங்கி வந்தார். அதன் பிறகு ஒவ்வொரு சீஷரையும் பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்தி தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக அவர்களை வழி நடத்தினார். இன்றைக்கும் ஆண்டவராக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கார். ஸோ அவர் நமக்குள்ளாக வாசம் செய்கிறபடினால அவர் நமக்கு எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாராம், கற்றுத்தருவாராம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. பாருங்க, நம்ம இப்போ புக்கு படிச்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோம். அந்த புக்கு படிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா அதில் சில பக்கங்கள் நமக்கு புரியாமல் போகுது. இதனுடைய அர்த்தம் நமக்கு தெரியலையே அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அந்த புத்தகத்தை எழுதினார் இல்லையா அவரே நம்ம பக்கத்தில் வந்து தான் உட்காந்துருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். நம்ம என்ன பண்ணுவோம், உடனே அவர்கிட்ட திரும்பி இது என்னது, இது எனக்கு புரியல, எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நம்ம வேறு யார்கிட்டையும் கேட்க மாட்டோம், ஏன்னா அந்த புக்கு எழுதினவரே எங்கே இருக்கிறாரு, நம்ம பக்கத்துலேயே உட்காந்துருக்கிறார். ஸோ அவரை விட்டு நம்ம வேறு யார்கிட்டையும் போய் கேட்க மாட்டோம். இந்த தேவ வார்த்தைகள் எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய மனுஷர்களை கொண்டு எழுதியிருக்கிறார். ஸோ அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது, அவர்களை இப்படி எழுத வைத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் தான். ஸோ பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தோடு அவருடைய வழிநடத்துதலின்படி தான் தேவனுடைய மனுஷர்கள் இந்த வேதாகமத்தை எழுதியிருக்கிறாங்க. ஸோ இந்த வேதாகமத்தில் நமக்கு ஏதாவது டவுட் வருது, நமக்கு ஏதோ புரியலை அப்படின்னா நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து உங்களுக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கார்ல, அவர்கிட்ட கேளுங்க, இந்த வசனம் எனக்கு புரியலை, இதை நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க, இதனுடைய சரியான அர்த்தம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார். ஸோ இன்று முதல் உங்கள் வாழ்க்கையின் டிக்ஷனரியாகிய பரிசுத்த வேதாகமம் பைபிளை படிக்க மறந்துடாதீங்க. இது உங்களுடைய காரியங்கள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பகுதிகளுக்கான அர்த்தத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நடக்க வேண்டிய காரியங்களையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து நடத்தக்கூடியதாக எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடியதான பரிசுத்த வேதாகமம். ஸோ இந்த தேவ வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் பற்றி கொண்டு அதை படித்து அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா தடைகளையும் என்ன பண்ண முடியும், உங்களால் தகர்த்தெறிந்து அதை மேற்கொண்டு உங்களால் தொடர்ந்து ஓட முடியும். இந்த பரிசுத்த வேதாகமத்தை நமக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே இருக்கிறபடினால் இதில் வருகிற எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவரை கேட்டு நீங்கள் அறிந்து கொண்டு சகல சத்தியத்துக்குள்ளேயும் நீங்கள் நடத்தப்பட்டு இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களையும் அறிந்து கொண்டு தேவ ஞானத்தினால் நிரப்பப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் நீங்கள் பிரகாசிக்கும்படியாக உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். காட் பிளஸ் யூ.